எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு வெளியிட்ட மிக மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த அறிவிப்பு பட்டனம் முழுமையான தாள தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போவே போன்ற முக்கியமான தாள் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனது 44 கோடி வாடிக்கையாளர்களுக்கு இமெயில் வாயிலாக எச்சரிக்கை அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் மோசடிதாரர்கள் ஸ்கிரீன் ஷேரிங் வசதியை புதிய மோசடி டெக்னிக்காக கையில் எடுத்துள்ளனர். உங்களின் தனிப்பட்ட மற்றும் வங்கி கணக்கு தொடர்பான தகவல்களை திருடுகின்றனர். உங்களை மூன்றாம் தரப்பு செயலியை பதிவிறக்கம் செய்ய வைத்து உங்கள் ஸ்மார்ட் போனின் முழு கண்ட்ரோலையும் பெற்றுவிடுகிறார்கள். சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரி போலவே உங்களை தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தபடியே பிரச்சனையை தீர்க்க ஸ்கிரீன் ஷேரிங் செயலியை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் செயலியை ஓபன் செய்ததும் உங்கள் சாதனத்தின் முழு கண்ட்ரோலையும் பெற்று தனிப்பட்ட தகவல்களை எடுத்து விடுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். வங்கி சார்பில் செயலியை பதிவிறக்கம் செய்யுமாறு எவ்வித அறிவுறுத்தல்களும் வராது என்றும், அத்தகைய முறையில் யாராவது உங்களை தொலைபேசி அழைப்பு, மெசேஜ், மெயில் வழிகளில் தொடர்பு கொண்டால் ரெஸ்பான்ஸ் செய்யாதீர்கள் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் கிரெடிட் கார்டின் காலாவதி தேதி, சிவிவி, ஓடிபி, பின் நம்பர் போன்றவற்றை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என எஸ்பிஐ வங்கி அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க.